இது என்ன ரேட்ண்ணே? இது 550 ரூபாய்ண்ணே. அதெல்லாம் அது 600 ரூபாய்ண்ணே. இது 250 ரூபாய்ண்ணே. 250? பாப்பாக்கு பிறந்த நாள். சரி, 250 ரூபாயா? பாருங்க, இது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு, ஆனால் 250 ரூபா சொல்றீங்களே, அதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. 250 ரூபா நல்லா இருக்கு பிள்ளைகளுக்கு தானே. ஆ, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து உங்கள்கிட்ட கேட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பாப்பாவுக்கு பிறந்த நாள், வரப்போகுது ரெண்டு நாளில் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன். யோசிக்காமல் விட்டேன். என் கையில் 100 ரூபா தான் இருக்குது. நான் வேணால் ஐப்பிள்ளனே, அவனுக்கு கை வாங்க முடியாது. 250 ரூபா கொடுத்துருக்கேன். அதானே, 250 நான் கொடுத்து வாங்கிக்கிறேனே. நான் இங்கிட்டு தான் வேலைக்கு போவேன், இங்கிட்டு தான் வருவேன். காலைல இப்படி தான் போவேன், சாயந்தரம் இங்கிட்டு தான் போவேன். இங்கிட்டு வீடு வந்து நம்ம இங்கிட்டு உள்ளதான், இங்கிட்டு இது திடீர் நகர் இருக்குல்ல பெரியார் பக்கத்தில், அங்கிட்டு தான் நம்ம வீடு. பாப்பாவுக்கு பிறந்த நாள், ரோஸ் கலர்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. பேச முடியாதுல்ல, எங்கள் ஓனருக்கு நான் பேச முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அதானே 100 ரூபா வச்சுக்கோங்க. நான் 150 ரூபா நாளைக்கு வரும்போது கொடுக்குறேன். எனக்கு புரியுதுன்னு, அப்படி எங்கள் ஓனர் அதை ஒத்துக்க மாட்டானே. அதுக்கு நான் அவனுக்கு ஏதாவது வித்து கொடுத்தனாதான் எனக்கு ரூபா துப்பு கிடைக்கும். வேற என்ன வாய்ப்பு இல்லைங்க. புரியுதுண்ணே, நான் என்ன சொல்ல, நாளைக்கு நான் வருமோ நான் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு வருவீங்கன்றது எப்படி நிச்சயம்? நீங்கள் இங்கிட்டு வரீங்கன்றது பொருட்கா இந்த யாவரம் பேசிக்கிட்டா பொருட்கா இல்லைண்ணே, காசு இல்லைண்ணே, 100 ரூபா தானே இருக்குது. சரிண்ணே, என்ன 250 ரூபா தானே, அதுக்கு கம்மியாக எப்படிங்க? ஒரு நிமிஷம் பண்ணுங்க. அதானே, நாளைக்கு வருமோ நான் காசு தரேண்ணே. பிள்ளைக்கு வாங்குறாவில் 250 ரூபா 300 ரூபா 400 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 ரூபா 400
இருக்கா அவன் போட்டு தர்றான் நான் வியாபாரம் பண்ணிக்க முடியாது தம்பி இருக்கும் பேக் கொடு எவ்வளோ பண்ணி பொம்மை இருக்குதான் சொல்லிருக்கேன் மருமகளுக்கு நீ வாங்கி கொடுத்தா வீட்டுல வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க யாருமே வாங்க மாட்டாங்க எங்க வீட்டுல முஸ்லிம் தான் யாரும் வாங்க மாட்டாங்க அவனை பார்க்குறப்ப என் தம்பி மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் சரி வாங்கணும்னு தோணுச்சு அதான் வாங்கி கொடுப்பேன் பாப்பாக்கு பிறந்தனால இந்த பாருங்க கேக் வாங்கியிருக்கேன் இந்த உள்ள பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் இருக்கா இருக்கட்டும் பொம்மை அவளுக்கு இந்த ரோஸ் கலர்னா ரொம்ப வாங்கி கொடு நான் எனக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம்னா வீட்டுக்கு கூட்டிட்டு நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பாப்பாவை பார்த்துக்குறோம் எங்கள் வீட்டில் யாரும் ஏற்றுக்கவும் இல்லை யாருமே ஸோ உங்களை மாதிரி யாரை பார்த்தா எங்கள் அண்ணன் தம்பி நினச்சி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் சரிங்களா காசு இல்லை நாங்கள் காசு கொடுத்தாச்சு நீ வச்சுக்க பாத இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி உன் பாப்பாட்ட கொடுத்துரு சரியா சரிங்க்கா கொடுக்குறேன் உங்கள் பேருக்கா தியா தியா அமுல் அமுல்லா என் பேர் பழனிக்குமார் கண்டிப்பாக பாப்பாவை கேட்டுதான் சொல்லு பாப்பாவுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லியே சொல்லு இல்லை இப்போ இப்போ இது இது எதுக்காக எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க பேர் கட்டிலாம் என் தம்பி எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது சரி என் தம்பிக்கு வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டாங்க என் தம்பிக்கு இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு ஆம்பளை பையன் வாங்கிக்க மாட்டாங்க நான் கேட்டேன் என்ன வேணும் அப்படின்னு நீ ஒன்றும் வேணா நீ அங்கே எடு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி என் பார்க்குறப்ப என் பா தம்பி ஃபீல் ஆச்சு அது நல்லா வாங்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அழுகாதீங்க விடுங்க இங்கே வருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருங்க
இல்லை நான் ஆணும் உங்களுக்கு இனிமேல் தம்பி தான், நீங்கள் முதல்ல தானே இருக்கீங்க, ஆணும் முதல்ல தான் இருக்கீங்க, என் பேர் பழனிக்குமார் சரிங்களா, நான் உங்களை நீங்கள் நான் கூட நினச்சிக்கோங்க, நான் உங்களுக்கு தம்பியாக கூட நினைக்க சரியா, அழுகுறா நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க, அக்கா ஒன்றும் இல்லை அக்கா, ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லைக்கா, அழுகாயிங்கா, ஒன்றும் இல்லைக்கா, அது கேமரா போது சரி சரி ஒன்று, ஐயோ வீடியோ தாங்க இருங்க, ஒன்றும் இல்லை நாளைக்கா இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை நாளைக்கு உங்கள் தம்பி பார்ப்பாரு, உங்களுக்கு யாராக இருந்தாங்களோ கண்டிப்பாக நம்மளால் அவங்களும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க சரிங்களா, இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்க இல்லை, அண்ணனுக்கே தெரியாது அண்ணனை இப்போ சொல்லுவது தான் சிரிச்சுட்டே வந்து நிற்கிறாப்ல, இப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்க இல்லை அப்படின்ட்டு சார், உங்களோட வெக்கமும் அழகுனா அழகு தானே, அண்டு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணிக்கலாம், ஸோ இந்த கிஃப்ட் மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன், இது வந்து என்னோட பரிசு, இது வந்து எங்களோட பரிசு, எங்கள் டீமோட பரிசு, நீங்களே பிரித்து பாருங்க, நீங்களே பிரித்து பாருங்க, நீங்களே பிரித்து பார்த்துட்டு முடிவு ஒரு மதுரை ஸோ இந்த கிவ் அவே ப்ரோக்ராம் கேஸ்ட் கிருஷ்ணா நகைமாலி வந்து கோல்டு காயின் கொடுத்து நேர்மையாக இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க மனிதாபிமானம் உள்ளவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கோல்டு காயின் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஸோ நாங்கள் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா மதுரை 360 யூடியூப் சேனல்லேருந்து வந்து ஒரு கிவ் அவே ஒரு வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நீங்கள் பண்ணீங்கள யோசிங்க திரும்ப பண்ணணுன்ற கையில் இல்லை, நான் வந்து எங்கள் தம்பியாக நினச்சினா இதுவுமே உங்கள் காசு தானே, அதுக்கு நான் காசு கொடுத்து எதுக்கு நான் பாக்கி வைக்கிறேன் பாருங்கள், அவர் ரெண்டு கொடுத்துட்டு போய்ட்டு இருந்தால் தம்பி காசு நீயே கொடுத்துருந்தேன் இதே வச்சுக்கோங்க, நான் காசு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்க்யூ ஸோ மச், ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு கண்டிப்பான முறையில் உங்களை இங்கேயே கொண்டு போகுது, இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்கள் வீட்லையுமே உங்களை கண்டிப்பான முறையில் கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க, பேசலாம் உங்கள் தம்பியும் கூட கண்டிப்பான முறையில் பேசுவார், நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்காங்க.